ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காந்தாரி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சூப்பரான எம்மியான சைட் டிஷ்ஷுங்க. கோதுமை பரோட்டா, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு சைட் டிஷ்னு சொல்லலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காந்தாரி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 15 காந்தாரி மிளகாய் எடுத்திருக்கேன். காந்தாரி மிளகாவை நல்லா குறை குறை நரைச்சிக்கலாம். அதை இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1 டீஸ்பூன் மசாலா கரம் மசாலா பவுடரு, இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள்ஸ்பூனு, அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் விழுது வந்து அதில் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்ருவோம். அதை நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 1/2 பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் நல்லா கலந்து விட்ருவோம். உப்பு மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, மாற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் வந்து இதை மேனேட் பண்ணி வைக்கலாம். துருவனை தேங்காய் முக்கப்படுத்திக்கலாம். அதை மிக்சியில் போட்டுக்கலாம். அதோட முந்திரி பருப்பு வந்து ஒரு 6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூனு, கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு நல்லா அரைச்சி அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கடாயை சூட் பண்ணிப்போம். அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக மாறணும். இப்போ வந்து ஊற வச்சிருக்க சிக்கனை வந்து அதில் போட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 பக்கம் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 பக்கம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி வந்து இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து திருப்பி போட்டுடணும். போட்டால் அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் வேக வச்சுப்போம். ஒரு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து திருப்பி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். பாருங்க, சிக்கன் வந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. 1 பக்கம் ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துருக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திருப்பி இன்னொரு பக்கம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதுலேயே வந்து 1/2 கப் வந்து தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலரே மாறிடுச்சு பாருங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் பொறுத்து வேகிற டைம் மாறும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது வேக வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சிக்கன் பிரிஞ்சு வருது. இருந்தாலும் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
10 minutes ஆயிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெய் விட்டுருக்கு அதே சமயம் சிக்கன்ல அந்த மசாலா வந்து நல்லா ஏறி இருக்கும் இதுல நம்ம வந்து அதிக மசாலாவும் இது யூஸ் பண்ணல சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்த்தோம் அந்த வீடியோல கொத்தமல்லி தூவி இறக்கிரலாம் இதுவே எம்மியா இருக்கும் க்ரீமியா இருக்கும் இன்னும் நல்லா க்ரீமியா வேணும் அப்படினு தோணுச்சுனா மில்க் க்ரீம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹாட்டா சர்வ் பண்ணீங்கனா சூப்பரா இருக்கும் சூப்பரான எம்மியான சைட் டிஷ் காந்தாரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு கோதுமை புரோட்டாக்கு பரோட்டாக்கு பூரி நான் வெரைட்டிஸ்க்கு ரொம்ப நல்லா சூப்பரான எம்மியான சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்